ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கட்டிச்சோறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் யூடியூப்லையே முதன்முறையாக சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு புளி இந்த அளவு எடுத்து வச்சுக்கணும் அதாவது ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் பால் ஊற்றி தான் கரைக்கணும் மூணு கப்பு அரிசி சாதத்துக்கு ஒரு பெரிய தேங்காயில் உள்ள தலைப்பால் தலைப்பால் மட்டும் எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் புளியை பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக அடுத்தது தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இதுக்கு தான் நல்ல வாசனை கொடுக்கும் அதனால ஒரு கை குத்தளவு கருவேப்பில எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப காரமாக இருக்காது இந்த சாப்பாடு அதனால முழுசாக நான் அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தாளிக்க தேவையான அளவு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் உளுத்தம் பருப்பும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் செவக்க விடணும் பாதி செவந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு விடித்த உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கணும் இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சாப்பாடு ஏதாவது பிக்னிக் போகிறதா இருந்தால் இந்த சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு செய்வோம் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த சாப்பாடு ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது இதாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் ஊற்றிக்கலாம் சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக வடித்து வச்சுக்கணும் இப்போது இது கொஞ்சம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் சாதத்துக்கு ஈடு கொடுக்கும் புளிப்பும் உப்பும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த குழம்பு வந்து அடுப்பில் கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் பெரட்ட போகிறோம் இன்னொரு பாத்திரத்தில் செஞ்சு ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இப்போது சாதத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த அளவு சாதத்துக்கு ரெண்டு ரெண்டு கரண்டி குழம்பு நான் சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்தோடனே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் செட் பண்ணி வச்சிடணும் பாருங்கள் ஈரமே இருக்கக்கூடாது பாத்திரம் ஈரமாக இருந்துச்சுன்னா வீணாக போயிடும் சாதம் இந்த மாதிரி செட் பண்ணி செட் பண்ணி வைக்கணும் நல்லா அமுக்கி விட்டு ஃபுல்லாக செட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும் இது ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் இந்த சாதம் இதுக்கு சைட் டிஷ்ஷு என்ன வேணாலும் நம்ம செஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிட்லாம் இல்லை சிக்கன் மட்டன் பிரான் எது வேணாலும் கிரேவியும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்